செத்தி தளபதி எப்படி இருக்கு வாரிசு வேகன்சிக்கு? நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருக்கு. செத்தி தளபதி சாங் கேக்கு நல்லா இருந்துச்சு, ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிம்பு கூட அவட வாய்ஸ் வந்து ஒரு கம்பேக் மாதிரி இருக்குது, நல்லா இருந்துச்சு ப்ரோ. உண்மையால ரொம்பவே சூப்பரா இருந்தது ப்ரோ. நான் கூட அந்த அளவுக்கு இருக்கும். நாங்க இந்த ஃபர்ஸ்ட் சாங் இந்த ரஞ்சிதேமே மாதிரி கொஞ்சம் ரொம்பவே பயங்கரமா எடுத்திருக்காங்க. லிரிக் எப்படி இருக்கு? விவேக் எழுதிருக்காரு, எப்படி இருக்கு லிரிக்? சூப்பராக இருக்குது, அதெல்லாம் நினச்சி பார்க்க முடியல அந்த அளவுக்கு. நல்லா இருந்தது, நல்லா இருந்துச்சு. ரொம்ப நேரமாக வாரிசு படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் போகிறோம், அதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு இந்த பாட்டில் இருக்கு. ஓகே, நல்லா இருந்தது. இப்போ தான் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு தீ தளபதி கேட்கும்பொழுது? ஜஸ்ட் நான் இப்போ தான் பார்த்தேன், உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. அதுவும் எஸ்டிஆர் படிக்கான்னு சொல்லுவாங்க, நான் எஸ்டிஆரோட ரொம்ப தீவிரமான ஃபேன். எஸ்டிஆருக்காகவே நான் கம்பல்சரி பார்ப்பேன், ஏன்னா நான் எஸ்டிஆரோட தீவிரமான ஃபேன். விஜய் ஃபேன்லன்றது ஆணித்தரமாக இல்லை, விஜயும் பிடிக்கும், அதை விட எஸ்டிஆருக்காக நான் ரொம்ப லைக் பண்ணுறேன் இந்த சாங்கை. தீ தளபதி வாரிசு செகண்ட் சிங்கிள் பங்கமாக இருந்துச்சு ப்ரோ. வைப் ஆகுது ப்ரோ, அந்த வைப்லேயே இருக்குது ஃபுல்லாக. பாட்டு செம்மையாக வந்துக்கிற ப்ரோ. என்ன எதிர்பார்த்தீங்க, என்ன விஷயம் இருக்குது ப்ரோ? எதிர்பார்த்ததோட அதிகமாக வந்துருக்கு ப்ரோ. எஸ்டிஆர் வாய்ஸ் வேறு லெவல் வைப்பாக இருக்குது ப்ரோ. சாங் வந்து ரொம்ப பம்பியாக இருக்குது, அது எனக்கு பிடிச்சிருக்கு. விஜய்க்கு வந்து ஒரு ட்ரிபியூட் மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது பாட்டு, செம்மையாக இருக்குது. சிம்பு பாடியிருக்காரு, சிம்புவோட பாட்டு எல்லாமே ரீசெண்டாக செம்ம ஹிட்டாக இருக்குது. இந்த பாட்டு செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக தளபதி ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட்டாக இருக்கும் இந்த பாட்டு. லிரிக் எப்படி இருக்குண்ணா? தீ தளபதி உங்கள் நெஞ்சின் அதிபதின்றாப்பில் எப்படி இருக்குது கேட்கு? இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு, நான் இப்போ தான் சிங்கிள் கேட்டேன். ஒரு தடவை கேட்டேன், பட் கேட்சியாக இருக்குது டியூன். தமிழ் மியூசிக் நல்லா இருக்குது. சிம்பு பாடியிருக்கிறது எந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷலாக இருக்குது? சூப்பராக இருக்குது. தளபதி ஃபேன்ஸ்க்காகவே இருந்த மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு ரொம்ப. ஆக்சுவலாக அவர் ஒரு தலை ஃபேன், அவர் தளபதிக்காக இறங்கி பாட்டு ஃபுல்லாக வருது, எந்த அளவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது பார்க்கும்போது? நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. லிரிக்லாம் எப்படி இருக்கு? தீ தளபதி உங்கள் நெஞ்சின் அதிபதினெலாம் வருது இல்லையா, அதெல்லாம் கேட்கும் போது எப்படி இருக்கு? ஒரு சிம்பு பாட்டு கேட்குற ஃபீல் இருக்கு, நல்லா இருக்கு. சிம்பு பார்க்க எப்படி இருக்கிறது இல்லை? அவரும் எப்பவுமே ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஓகே, தலை ஃபேன்ஸும் தளபதி ஃபேன்ஸும் ஒன்றா சேர்க்குற மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் ஹீஸ் ஆக்சுவலி அ தலை ஃபேன், பட் இவர் தளபதிக்கு எழுதியிருக்காரு. ஸோ இட் பிரிங்ஸ் ஆல் பீப்புள் டுகெதர், அதனால சூப்பராக இருக்குது. சிம்பு செம்மையாக இருக்கார் பார்க்க, பாட்டு சூப்பராக இருக்குது, சிம்பு செம்மையாக இருக்கார், அவர் ஸ்டைல் செம்மையாக இருக்கு. ஆக்சுவலாக அவர் எப்பவும் போல ஹேண்ட்ஸமாக நல்லா இருக்கார். அண்ட் இந்த மாதிரி ரெண்டு ஃபேன்ஸும் ஒன்று சேர்க்குறதாண்டி சிம்பு ஃபேன்ஸும் ஒன்று சேர்த்துட்டாரு இப்போ. யா கைண்ட் யுனைடெட். ஆமாம், ஏன்னா அவர் ஒரு பிக் ஸ்டார் இல்லையா, அது ஹெல்த்தியாக ஹெல்த்தியாக இருக்குது. யா திஸ் இஸ் ஸோ ஹெல்த்தி, பிகாஸ் எந்த ஒரு ஈகோவும் பார்க்காம, நான் தான் பெரிய ஹீரோ அது மாதிரிலாம் பார்க்காம எல்லோரையும் ஓகே, ஒரு ஹெல்த்தி ஒரு ஒரு சாட்டாக இருக்குது. அது ஒரு சம விஷயம் இல்லை. ஒரு ஸ்டார் ஒரு ஸ்டார் பார்த்து நீ தலைவன் சொல்றது எவ்வளவு இருக்கு. தட்ஸ் வாட் இட்ஸ் நியூ ஐ திங்க் நம்ம இந்தியா, ஐ மீன் தமிழ் சினிமால தான் இது மாதிரி வருது. இட்ஸ் நியூ, சோ நியூ. லிரிக் விவேக் எப்படி எழுதி இருக்காரு? ரொம்ப கேட்சியா, ரொம்ப டிஃபரண்டா இருக்கு. நான் இன்னும் ஃபுல்லா பார்க்கல, நான் ஃபுல்லா ஏன்னா பார்த்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு. தீ தளபதி உங்கள் நெஞ்சின் அதிபதினு எஸ்டிஆர் பாடும்போது எப்படி இருக்கு? எஸ்டிஆர் பாடி இதை நான் கேட்கும் போது எனக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கு. இன்னும் போய் நான் என் ஹோம் தியேட்டர்ல என் டிவில நான் அந்த வைபோட நான் அதை பார்க்கணுன்றதுக்காக நான் ஆர்வமா போயிட்டேன். எப்படி மியூசிக் பண்ணிருக்காரு? இல்ல இல்ல, நல்லா இருந்துச்சு. நான் இன்னும் ஃபுல்லா பார்க்கல, நான் பார்த்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உண்மையாவே நல்லா இருந்துச்சு. சாண்டி சொல்லவே வேணாம், சாண்டி ஆல்சோ சூப்பர். ஸோ கண்டிப்பா நான் இதை போய் வீட்டில் ட்ரை பண்ணுவேன், எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. எஸ்டிஆர் ஒரு தீவிரமான தலை கண்ணின்றது எல்லாத்தையுமே தெரியும். ஆமா கண்டிப்பா. தளபதிக்கு இப்படி ஒரு பாட்டு கொடுக்கும் போது அது அது எப்படி இருக்கு இண்டஸ்ட்ரியில கேட்கும் போது? இது இதை கேட்கவே ஒரு வேற ஃபீல் வருது. கண்டிப்பா இது எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா இது வேற லெவல்ல வரும், வரணும். ஃபைனலி தீ தளபதி தீயா இருக்கா இல்லையா? தீயா இருக்கு, தீயா இருக்கணும்னு வெயிட் பண்றேன். சூப்பர். சாண்டி மாஸ்டர் செம்ம ட்ரெண்ட்ல இருக்காரு இப்போ, அதனால செமையா இருந்துச்சு பாட்டு. பாட்டு பாத்தீங்கன்னா அப்படியே தீ எல்லாம் பறந்து பிரம்மாண்டமா இருந்தது. படம் எப்படி இருக்க போகுது தெரியல, பார்ப்போம். அண்ட் இப்போ சிம்புமே தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஸ்டார் தான். அவர் வந்து லிரிக் உடைய டிராவல் ஆகிறாரு, பாட்டு பாடுறது எவ்வளோ ஹெல்தியான விஷயமா இருக்கு இப்போ. இப்போ நிறைய பேர் இப்போ இந்த ரோலெக்ஸ் கேரக்டர் எடுத்துக்கோங்க, இப்போ எல்லாருமே நிறைய பேர் கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாம் நம்மள மாதிரி யூடியூப் இன்ஸ்டாலேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பண்ணுற விஷயம் தானே, அதெல்லாம் அதெல்லாம் நல்லா இருக்கு. இப்போ பார்க்குறது தீயா இருக்கா இல்லையா? தீயா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. கண்டிப்பா தீயா இருக்கும், விஜய் ரசிகர்கள் என்ஜாய். மேபி படத்துல எஸ்டிஆர் இருந்தாரு அப்படின்னா ஒரு கேமியோவா இருந்தா எப்படி இருக்கும்? இன்னும் தரமா இருக்கும், வேற மாதிரி இருக்கும். இப்போ எப்படி சூர்யாவுக்கு கமல் சாருக்கு வந்து சூர்யா பண்ணாங்களோ அது மாதிரி சப்போஸ் இந்த படத்துல சிம்பு வந்தா கூட நல்லா இருக்கும் கண்டிப்பா. வாரிசுக்கு இந்த தீ பாட்டு கேட்டதுக்கு அப்புறம் எக்ஸைட்மெண்ட் கூடியிருக்கா இல்லையா? எனக்கு இன்னும் நான் போய் வீட்டில் உட்காந்து ஃபுல்லாக அந்த வைப் பண்ணால் தான் அதை சொல்ல முடியும். பட் ஃபஸ்ட் தடவை கேட்குறது கேட்சியாக இருக்குது பாட்டு கேட்டப்பறம் நல்லா இருக்கும். சிம்பு லிரிக் எழுதுறேன், விவேக் எழுதியிருக்காரு. சிம்பு பாடி ஃபுல்லாக ட்ராவல் ஆகிறாங்க, எப்படி இருக்கு கேட்கும்போது? ஆ நல்லா தான் இருக்குது ப்ரோ. ஒரு மாதிரி லைக் ரொம்ப நாள் கழிச்சு சிம்பு இந்த மாதிரி ஒரு சாங் பாடிருக்காங்கன்னா நல்லா தான் இருக்குது. அவர் பாட்டு ஃபுல்லாக வராரு, லிரிக் ஃபுல்லாக வைப்பாக தான் இருக்குது ப்ரோ எங்களுக்கு. தளபதி ஃபேனாக ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ப்ரோ. ஃபுல்லாக வைப்பாக தான் இருக்குது ப்ரோ, ஃபயராக இருக்குது ப்ரோ. லிரிக்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது, ஃபுல்லாக ஃபயராக தான் இருக்குது ப்ரோ. சிம்புவில் டான்ஸ்லாம் ஆடிருக்காரு பார்க்கும்போது எப்படி இருக்குது? மாசா சிம்பு சாண்டி மாசாக இருக்குது ப்ரோ டான்ஸு. மேபி சிம்பு படத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் ப்ரோ? நல்லா தான் இருக்குது ப்ரோ.
இந்த பாட்டு இந்த பாட்டு கேட்ட வந்து ஒன்னும் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாயிடுச்சு ப்ரோ. பாட்டு பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ப்ரோ. சாண்டி மாஸ்டரோட கோரியோகிராஃபி அது நல்லா இருக்கு. சாண்டி மாஸ்டரோட கோரியோகிராஃபி நல்லா இருக்கு. ஸோ ஐ திங்க் விஜய்க்கு வந்து சாண்டி மாஸ்டரோட லைக் அந்த அவங்களோட ஸ்டெப்ஸ்லாம் ரொம்ப பம்பியாக இருக்கும். அது மாதிரி விஜய்க்கு வந்து சூட் ஆகிற மாதிரி தான் கோரியோகிராஃபி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த பாட்டு கேட்டோடனே படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்திருக்காங்க பார்க்கலாம் அப்படின்னு. ஆமாம், இந்த பாட்டு கேட்டோடனே கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ சில பாட்டு கேட்கும்போது ஒரு வைப் ஒன்று வரும்ல, அது இது கேட்கும்போது அந்த ஃபீல் ஒரு இது இருக்குது, ஒரு என்ஜாய்மெண்ட் மூட் இருக்குது, ஒரு செலிப்ரேஷன் மாதிரி. ஓகே, நம்ம விஜயோட நெக்ஸ்ட் மூவி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிபியூட்டாக வருது. அண்ட் இப்போ எஸ்டிஆர் வந்துட்டு பாடி ட்ராவல் ஆகிறார் லிரிக் வரையில், அது எந்த அளவுக்கு ஒரு ஹெல்த்தியான விஷயம் நினைக்கிறீங்க இண்டஸ்ட்ரியில்? நல்லாதான், ஏன்னா எல்லோரும் சேர்ந்து எல்லா மூவியும் பண்ணுறேன். நம்ம எஸ்டிஆராக இருந்தாலும் விஜயாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். பாட்டு கேட்டோடனே படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் வந்திருக்கா பார்க்கலாம்? எக்ஸ்பெக்டேஷன் வாரிசு எதிர்பார்க்குறேன், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ தளபதி பெரிய ஹீரோ, சிம்பு இந்த சேம் டைம் அவரு ஒரு பெரிய ஹீரோ தான், அவர் வந்து பண்ணுறது எந்த அளவுக்கு ஒரு ஹெல்த்தியாக இருக்குது? அந்த ஈகோஸ்டிக்கை சைடில் தூக்கி வச்சுட்டு நடிச்சா எல்லாமே நல்லா தான் இருக்கும். அது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓகே, அண்ட் லிரிக் எப்படி இருக்கு கேட்கும்போது? தளபதி விசிலடினா வரும்போது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு ப்ரோ, தியேட்டர் கிழிச்சிரும் சத்தியமா. ஓகே, அண்ட் இதை கேட்கும்போது படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் எப்படி ஜாஸ்தியாக இருக்கா? ஆமாம், கண்டிப்பாக ஜாஸ்தியாக தான் இருக்கு, ஏன்னா சிம்பு அவர் இறங்கி வந்து செஞ்சுட்டு இருக்காங்கன்னா ஆப்வியஸ்லி நல்லா தான் இருக்கும்ட்டு நம்புறேன். அண்ட் ஸோ வாரிசுக்காக எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுறீங்க? ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ஏன்னா லைக் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இது ஒரு மாதிரி ஃபேமிலி ஓரியன்ட் மூவியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். விஜய்க்கு இது வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஸ்டோரி ஒன்று கிடைக்குது. ஸோ உங்களுக்கு நைஸ். லிரிக் எப்படி இருக்கு? தளபதி பேரை சொல்லி விசிலடிலாம் சொல்கிறாங்க இல்லையா, செமையாக இருக்குப்பா, கேட்க நல்லா இருக்கு. இன்னும் நான் ஃபுல்லாக கேட்டால் தான் என்னால் ஷேராக சொல்ல முடியும், பட் ஆனால் அந்த சிம்புவோட வாய்ஸுக்கு ஒரு பவர் இருக்கும்ல, அது செம்ம கெத்தா இருக்கு. தளபதி ஒரு எனர்ஜி வருது பாப்போம் கண்டிப்பா. எப்படி இருந்துச்சு கேட்கும் போது லிரிக்கா பாட்டா கேட்கும்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எந்த அளவுக்கு உங்களுக்கு விஜய் பிடிக்கும்? ஆ பிடிக்கும். ஓகே, இந்த லிரிக் கேட்கும் போது எப்படி இருந்துச்சு? தீ தளபதி பேரை சொல்லி விசிலடின்ற மாதிரி லிரிக்லாம் கேட்கும் போது எப்படி இருக்கு? நல்லா இருக்கும். சாங்ஸ் கேட்டோடனே படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்திருக்கா? ஆ வெரைட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி சிம்பு ஒரு பெரிய கம்பேக் இருக்கும். ஆமாம் ஆமாம், விஜய்க்கு அவர் இறங்கி பாடி கூடவே அந்த பாட்டில் வர்றது எப்படி இருக்கு கேட்கும்போது? ஆ இது வந்து கொஞ்சம் புதுசாக இருக்குது, ஒரு ஆக்டரே வந்து இன்னொரு ஆக்டர் பற்றி ஒரு ட்ரிபியூட் சாங் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக இருக்குது. ஸோ நல்லா இருக்குது, இது வந்து பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. சிம்பு ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கார், அதுவும் புகழ்ந்து வர பண்ணியிருக்காரு விஜய்க்காக. அவர் தல ஃபேன் வேறு. இந்த காலத்துலலாம் அப்படிலாம் தலை ஃபேன் தளபதி ஃபேன்லாம் கிடையாது, எல்லாரும் ஒரே இதுதான். ஆமாம் ஆமாம், நானும் நான் அஜித் ஃபேன் பட் இப்போ விஜய் பிடிச்சிருக்கு. ஸோ அதனால ஸோ தளபதி உங்கள் நெஞ்சின் அதிபதி லிரிக்ஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு? ஆ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, சீரியஸா. ஆமாம் ஆமாம், தீ தளபதி எப்படி இருக்கு? ஆக்சுவலி ஜஸ்ட் நோ சார் சாங், இட் வாஸ் வெரி ஆசம். ஐ மீன் எஸ்டிஆர் இஸ் எ ஸ்டார் ஹீரோ, பீங் எ ஸ்டார் ஹீரோ யூ நோ ஹீ சாங் எ சாங் ஃபார் விஜய் அண்ட் ஹீ ஆக்டட் லைக் எ ஃபேன் ஃபார் ஹிம். So that was very nice and even the Vijay shorts I just saw, it was very awesome. Okay. Plus mass actually. Thaman music eppadi irukku? Ranjith make appra second single idu. Eppadi irukku music a kekkumbodhu? ஆக்சுவலாக நான் மியூசிக் அவ்வளோவா கேட்கல, வந்துச்சு தெரியும். இப்போ நீங்கள் காட்சிங்க பார்க்க தெரியும், அடிப்பாக கேட்டால் தெரியும். சாண்டி மாஸ்டர் கோரியோகிராஃபிங் ஆஸ் யூஷுவல் குட். ஸோ பாட்டு கேட்கும்போது படத்துக்கான எக்ஸைட்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கா படம் கண்டிப்பாக? ஆஸ் அ தளபதி ஃபேனாக நாங்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிருக்கோம். ஐ எம் நாட் அ தளபதி ஃபேன் பட் தளபதி பிடிக்கும். ஐ டோன்ட் லைக் எனிபடி, அந்த மாதிரி ஐ டோன்ட் டிஸ்லைக் எனிபடி அந்த மாதிரி. ஸோ எனக்கு தலையோ பிடிக்கோ தளபதியோ பிடிக்கோ அந்த மாதிரி ஒரு ஒரு காமன் ஆடியன்ஸாக வந்து பார்க்கும் போது இட்ஸ் ஸோ ஹெல்தி, ஃபீல் ஸோ ஹெல்தி. அண்ட் தீ தளபதி தீயா இருக்கா இல்லையா? மாஸ் தீ. ஆ தீ தான், ஃபுல்லாக ஃபயர் தான் பாட்டு, ஃபுல்லாக ஃபயர். பார்த்துட்டோம், சூப்பராக இருந்துச்சு. என் தம்பி வந்தோடனே அக்கா வந்துருச்சு போய் பார்க்கலாம் அப்படின்னா அதே மாதிரி சூப்பராக தான் இருக்கு. சிம்புவும் விஜயும் சேர்ந்தாங்கன்றப்பே அது ஒரு மாஸ் தான் ப்ரோ. அப்படியே ஒரு தலை ஃபேன் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இதில் லிரிக் விடல ஃபுல்லாக ட்ராவல் ஆகிறது எந்த ஒரு ஹெல்தி காம்படிஷனாக இருக்குது பார்க்கும்போது? விஜயோட டான்ஸில் சிம்புவோட பாட்டு கரெக்டாக மாஸாக தான் வரும். சாண்டி மாஸ்டரோட கோரியோகிராஃபிங் ஆ அது நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபைனலி படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்திருக்கா பார்க்கலாம்? ஆ அது ரொம்ப நாளாகவே இருக்கு ப்ரோ. சிம்பு பாடியிருக்காரு, அது எப்படி இருக்கு உங்களுக்கு? அது என்னன்னு தெரியல, முன்னாடி தல ஃபேன் சொன்னார், இப்போ தளபதி ஃபேன் சொல்லியிருக்காரு. பட் என்னன்னு தெரியல, மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி மாதிரி சொல்லிடுங்க பாடிக்காரு. ஆமாம், அது எதுக்கு தேவையில்லாதது தானே சும்மா கட்டு. விழிக்கு விழிக்கும் இவர் எதுக்கு வரணும்னு தெரில, சும்மா ஏதோ பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. சும்மா ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் அதெல்லாம். லிரிக் எப்படி இருக்கு விவேக் எழுதியிருக்காரு? அது ஒரு 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 நிமிஷம் தான் பார்த்தேன், ஃபுல்லாக பார்க்கல, சும்மா லைட்டாக கத்திக்கிட்டு இருக்காங்க தெரில, நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வாரிசு படம் வரப்போகுது, அதுக்கு எவ்வளோ இல்லை, நான் வந்து நான் ஆண்டவர் ஃபேன், இந்த ரெண்டும் பிடிக்கும்.
இப்போ சிம்பு பாடியிருக்காருன்றது எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குல்ல உங்களுக்கு? அது கேட்கும் போதே ஒரு லைக் ஒரு ஃபயர் மாதிரி தான், நல்லா தான் இருக்குது. ஓகே, ஸோ லிரிக் வீடியோ ஃபுல்லாக அவர் வராரு சிம்பு, அது எந்த அளவுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியில் ஹெல்த்தியாக பார்க்குறீங்க நீங்கள்? அது நல்ல விஷயம் தான். அந்த இருக்கிறதுல வாரிசுன்ற படம் தளபதி இருக்கும் போது இவர் சேர்ந்து பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த தீ தளபதி உங்கள் நெஞ்சின் அதிபதின்னு அந்த லிரிக் வரும்போது அந்த வைப் எப்படி இருக்கு? வேற லெவல் தர சொல்லவே முடியாது. அது கேட்ட உடனே பயங்கரமாக இருந்தது. தமன் எப்படி பண்ணிருக்காரு? நல்லா தான் ப்ரோ பண்ணியிருக்காரு. வேற லெவல் விஜய் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாரு, ரஞ்சித் செகண்ட் சிங்கிள் இது. ஆமாம், ரொம்பவே சூப்பராக இருந்தது. சாண்டி மாஸ்டர் கோரியாசி சூப்பராக இருந்தது, ஸ்டெப்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருந்தது. மேபி படத்துலேயும் சிம்பு இருந்திருந்தா இருக்காருன்னா எப்படி இருக்கும் கேமியோவா? வருவாரான்னு தெரியாது, வந்தால் இன்னும் நல்லா தான் இருக்கும். நல்லா சூப்பர் வேற லெவல் என்ட்ரியாக தான் இருக்கும். எல்லாரும் பாட்டு கேட்டதுக்கப்புறம் படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக நல்லா இருக்கு. ஸோ தமிழ் மியூசிக் எப்படி இருக்கு? ரஞ்சித் மேக் அப்புறம் செகண்ட் சாங் விட்டுருக்காங்க. அது அவர் மியூசிக் எப்பவுமே நல்லா தானே இருக்கும், யூத்துக்கு ஏற்ற மாதிரி தானே பண்ணுவாங்க. ஸோ அதனால இது நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. சாண்டி மாஸ்டரோட கோரியோகிராஃபி அதுவுமே நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அந்த பாட்டு கேட்கும்பொழுது படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்திருக்கா அவர் கேட்கலாம்? எனக்கு வந்து வாரிசு வந்து படம் அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, பட் பார்க்கலாம், எந்த படம் வந்தாலும் பார்ப்போம், பட் அந்த அளவுக்கு எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. ஆமாம், மாஸ்டர் மாதிரி எழுகல, இல்லை ரெண்டுமே எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை ரெண்டுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ சிம்பு இதில் ஒரு பாட்டில் ட்ராவலாக இருக்கார் லிரிக் வீடியோவில், மேபி படத்துலேயும் ஒரு கேமியோவாக இப்போ ரோலெக்ஸ் மாதிரி சர்ப்ரைஸாக இருந்தார்னா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும், சீரியஸாக நல்லா இருக்கும். தீ தளபதி பாட்டு உங்களுக்கு தீயா இருக்கா இல்லையா? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நிஜமா உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கும். எதிர்பார்க்கிறேன் மாதிரி தெரியுது. அப்புறமா சிம்புதா பாட்டு நல்ல, அது சாண்டி மாஸ்டரோட கோரியோகிராஃபி நல்லா தான் இருக்கும். எப்படி இருக்கு You know, very handsome actually, the styling, everything. Okay. So Vijay also, I think it's in a next level. So okay. I'm waiting for the release. Yeah. And Sandy Master of choreographing. Awesome, as always, yeah. I mean, waiting for the Vijay steps actually. Okay. Maybe Vijay dance for that, okay. It'll be even good, but not sure whether it's a theme song or the Super. Song will be there in the movie. Yeah, waiting okay. for that, yeah. Song kekum bodhu padathukana vibe extra adhima iruka. Of course, yeah, sure. Yeah, it's almost like a trailer. I mean, trailer release, how that hype, no? Okay. With this song, they created the hype. Thank you. It's very nice.